52.4 கூட்டுத்தொடர்ல ஒரு கூட்டுத்தொடரில் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் 44. முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் 44 அப்படின்னா உறுப்புகளின் கூடுதல் காரணம் சூத்திரம் SN சமம் N/2 2A பிளஸ் N-1 D. இந்த ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். 11 உறுப்புகள் அப்படிங்கிறப்போ S11, அதனுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க 44. அதோட ஆன்சர் இஸ் கிவன், S11 மதிப்பு 44. எப்பவுமே ஆன்சர் கொடுத்துட்டா அது நம்ம இந்த சைடு எடுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடுல அந்த ஆன்சர் இருக்கணும், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்துருக்கோ அது இருக்கும். இதுதான் நமக்கு ஒரு மேக்ஸ்ல வரக்கூடிய பாடம். S11 = 44. 2A + 11 - 1 (n-1) (d) 10 = 44. இதுல என்ன பண்ணிக்கலாம், இது அந்த வருமா தலைவரும் கொண்டு போயிருக்கலாம். 44 × 11/2 இந்த வருமா கொண்டு வந்தீங்கன்னா 2/11. 2A + 10d = இது இது கேன்சல் பண்ணீங்கன்னா 4 × 4 = 8. இதுல 2 கூட காமனா எடுக்கலாம், அது அப்புறமா பார்க்கலாம். இது சமன்பாடு 1 அப்படின்னு. அடுத்து அடுத்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அடுத்த 11 உறுப்புகளின் கூடுதல் 55. 11 உறுப்பு 44, மறுபடியும் 11 உறுப்பு கொடுத்துருக்கு, அதனுடைய கூடுதல் 55 அப்படின்னு. அப்ப ஏற்கனவே இன்னொரு 11 உறுப்பு, அதுக்காக ஒரு 11 உறுப்பு. அப்ப நமக்கு 22 உறுப்புகள் நமக்கு இருக்கு. இந்த 11 உறுப்புகளின் கூடுதல் 44, அடுத்த 11 உறுப்புகளின் கூடுதல் 55. இதை மொத்தமா கூட்டினா 99. சிம்பிள், இந்த 44 = 55, ரெண்டையும் கூட்டினா 99. இந்த 11 + 11 = 22. ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் இந்த பக்கம் ஆன்சர், இந்த பக்கம் ஃபார்முலா. அப்ப N/2 (22) - 1 (d) தெரியாது. இது ஏதோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 11 (2A + 21) = 21 (d) = 99. சரியா எழுதிக்கிறோமா? N/2 (2A + N-1) (22 - 1) (d) = 99. இது கேன்சல் பண்ணா 14 + 11 = 20. இத சமன்பாடு 2 அப்படின்னு. இப்ப நம்ம புரிய மாட்டோம். -, -, -.
பெருக்கல் இருக்கு, பெருக்கல் இருக்கிறத வகுத்து கொண்டு இதை வகுத்தல் கொண்டு வந்து